அடிகாலி துவச்சாலல் அடிகாலி முதையானி அடிகாடையா நாயே இசையா
ஜெயம் தரும் தேவனே ஆராதனை.
ஜெயம் தருகிற தேவன் இல்லாத வைகளை இருக்கிறவையாக வளவரைக்கிற தேவன் என் தேவன். ஒன் மோர் டைம் ஆராதனை. அழியாவும் ராஜ்யம் கண்ட பைத்தியமான என்னை தெளிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதி என்னை தெரிந்தெடுத்தே.
மொழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை விரித்தெழுத்தி ஆராதித்தேன். அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதித்தேன். அது எண்ணியே வாழ்நாளெல்லாம்
சுற்றத்தார் எல்லாம் வெறுத்தனரே, தள்ளப்பட்டு கல்லாக்கிடந்தேனே. என்னை எடுத்து அழைத்து கொண்டு சொல்லுங்க, உயர பறக்க வைத்தவரே. என்னை எடுத்து அழைத்து கொண்டு உயர பறக்க வைத்தவரே, நீ ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஏகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஏகாவும் ஆனவரே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றீரே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றீரே. ஏதோ ஹாய், உம்மை மட்டும் ஆராதி பேணாய், உம்மை என்று தெய்வம் இல்லை. ஏதோ ஹாய், உம்மை மட்டும் ஆராதி போடுனாய், உம்மை என்று தெய்வம் இல்லை. சொல்லுங்க, நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டா வேறு கைய மேல உயர்த்தி. நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டா வேறு வாழ்க்கையே இல்லை. நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டா வேறு வாழ்க்கையே இல்லை. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா இல்லனா நாம ஒரு நாளும் இல்லவே இல்லைங்க. விசுவாசிக்கிற கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அவரிடத்தில் அநேகம் இருக்கிறது. எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எதை குறித்து வைத்திருக்கிறாரோ, எதை செய்ய திட்டமிட்டு இருக்கிறாரோ, அதை நிச்சயம் நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைய மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஆமென் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உங்கள் சிரசின் மேலாய் இறக்கி அதை உங்கள் வாழ்க்கையை பலிக்க பண்ணுவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகள் சபையில இருக்கும் போது மாத்திரமல்ல, தேவனை எங்கே ஆராதித்தாலும் சரி, அவருடைய நாமத்தை எங்கே உயர்த்தினாலும் சரி, கொஞ்சம் கூட வெக்கமே படாம, கொஞ்சம் கூட கூச்சமே படாம, எனக்கு உயிரோடு வைத்திருக்கிறேன், என் தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை சத்துருகள் மத்தியிலே ஆண்டவர் நம்மளை கைவிடாம காத்திருக்கிறாருங்க. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை ஜனங்கள் நம்மளை ஏளனமாய் பேசும் பொழுது, எத்தனை ஜனங்கள் நம்மளை தாழ்த்தி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை உயர்ந்த இடத்துல பார்த்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே கையை அசைச்சு கையை அசைச்சு கையை அசைச்சு பின்னாடி நிற்கிறவங்க எல்லாம் அப்பா பார்க்கும்படியாக, எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உங்களுக்கு என்ன குறிச்சிருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன சித்தத்தை வைத்திருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நீங்க சின்னதா நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் அதை பெருசா நினைத்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சின்ன காரியத்தை நோக்கி அதன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, உனக்கானதை ஆண்டவர் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி அப்பா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இன்னும் கையை தட்டி கையை தட்டி, நமக்கு ஆண்டவர் ரெண்டு கையை கொடுத்திருக்கிறாரு, ரெண்டு காலை கொடுத்திருக்கிறார், வாயை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரை துதிப்பதற்காக. நீங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கை எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீங்க எங்களோடு வராவிட்டால் எங்கள் வாழ்க்கை வெறுமையாயிருக்கும். நீர் எங்களோடு பேசாவிட்டால் எங்க வாழ்க்கையில எதையுமே நாங்கள் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியார் கைய மேல உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே, ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைவான
ஆவியானவரே இவரும்போது குறைவுகள் மாறுமே. கைய மேல உயர்த்தி நீ வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. சத்தத்து உயர்த்தி சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்தரம் வயல் வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுங்க அப்பாவை பார்த்து. வனாந்தரம் வயல் வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. புரியாததும் சாத்தியமாகுமே. அப்பாவை பார்த்து. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. புரியாததும் சாத்தியமாகுமே. ரெண்டு கைய மேல உயர்த்தி. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியா சத்து உயர்த்தி. கலங்காதே மனமே காத்திடுவா. அழைத்தவர் கரமதை பார் அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பா. என்றும் அதை எண்ணிப்பா. காப்பா உன்னை காப்பா. காத்தவர் காப்பா. இன்னும் இனிமேல் காத்திடுவா. கலங்காதே மனமே காத்திடுவா. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கணா
அளிக்கவில்லையோ இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப காணார் அளிக்கவில்லையோ இப்போ நீதியை மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேல் காத்திடுவா ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம் செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர் சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதுகர் என் சாது பால் அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜபம் மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார் ஜேசி கார்டன் விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர் என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை 95 மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.